ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் போயம் 4 மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட் இந்த போயம் பற்றி பார்ப்போம். இது யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட்டோட ஃபுல் நேம் தாமஸ் ஸ்டர்ன்ஸ் எலியட் சொல்லுவோம். அவரோட லைஃப் டைம் 1888 டு 1965. அவர் ஒரு எஸ்ஏஸ்ட்டு, கிரிட்டிக் ஆஃப் பிளே ரைட் அண்ட் பயனரிங் போயிட் ஆஃப் த 20th சென்ச்சுரி. அவரோட ரைட்டிங்ஸ், ஃபேமஸ் ரைட்டிங்ஸ் என்னென்னா பார்த்தோன்னா தி வேஸ்ட் லேண்ட், லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃப்ரெட் ப்ரஃப்ராக், ஆஷ் வெனஸ்டே, ஃபோர் குவாரட்ஸ், ஜோர்னி ஆஃப் த மேஜை, ஆஃப்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ் அண்ட் நேமிங் ஆஃப் கேட்ஸ். ஸோ இது எல்லாமே அவரோட ரைட்டிங்ஸு. அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா ஒரு நோபல் ப்ரைஸும் வந்து வாங்கியிருக்காங்க இந்த இயர்லனா 1948. ஓகே, அவர் ரைட் பண்ண இந்த போயம் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, அதாவது இந்த போயமில் என்ன அப்படின்னா, மெக்காவிட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டு அது என்னென்ன ப்ராங்க்லாம் என்னென்ன சேட்டைகள்லாம் செய்யுது, ஸோ அதை பற்றி தான் இந்த போயமில் வந்து கொடுத்துருக்காரு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மெக்காவிட்டி அந்த மெக்காவிட்டி என்ன அப்படின்னா ஒரு புரியாத புதிராக இருக்கக்கூடிய ஒரு கேட்டு. அது ஆல்மோஸ்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹிட்டன் பான் சொல்லுவோம். ஹிட்டன் பான் சொன்னாலும் யாரை இண்டிகேட் பண்ணனா அந்த மெக்காவிட்டி அப்படிங்கிற அந்த கேட்டை தான். ஹீன்னு இண்டிகேட் பண்ணாலும் கேட்டாலும் அந்த கேட்டை தான் வந்து இண்டிகேட் பண்ணும். அதாவது அதை செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு மாஸ்டர் கிரிமினால வேலைகள் தான் செய்யும். அந்த ஸ்காட்லாண்ட் போலீஸே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் என்ன அப்படின்னா அதரோட வேலைகள்லாம் வந்து இருக்கும். அதாவது அந்த மெக்காவிட்டியை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த மெக்காவிட்டியோட தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கம்பேர் பண்ண முடியும். வேறு யாருக்கூடையும் வந்து அந்த மெக்காவிட்டியோட வேலைகளை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. அதாவது அந்த இது பாருங்கள், இந்த ஓரத்தில் நான் இந்த போயம் லைனுக்கு இது கொடுத்துருக்கேன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட்ஸால் இந்த லைனுக்கு பர்சனிஃபிகேஷன் இருக்குது, செகண்டு இந்த லைனுக்கு ஹைப்பர்போல் ஆர் பர்சனிஃபிகேஷன், இது ரெண்டுமே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட மீனிங்கும் மேலேவே ரைட் பண்ணியிருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மெக்காவிட்டி என்ன அப்படின்னா மனுஷனோட எல்லா சட்டத்திட்டங்களையும் உடைச்சவன். இந்த ஹீங்கிற இண்டிகேட் பண்ணுறது எதை இண்டிகேட் பண்ணியிருக்குன்னா இந்த ஹீங்கிற வேர்டு மெக்காவிட்டி, அதாவது அந்த கேட்டை தான் இண்டிகேட் பண்ணும். அப்போது இந்த ஹீஸ் புரோக்கன், அதாவது மனுஷனோட எல்லா சட்டங்களையும் உடைச்சிருச்சு, அவனோட அதாவது என்ன புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறத ஃபுல்லாக உடைச்சிருச்சு. ஏன் வந்து அதை சொல்கிறாங்க அப்படின்னா அது திருடுனா தப்பு அப்படிங்கிறதுலாம் அதுக்கு தெரியாது. அதனால் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு தேவை திருடணும் அப்படிங்கிறது தான், போகிறது பிரச்சனை பண்ணுறது இதே தான் வந்து என்ன அப்படின்னா அந்த கேட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாவி தாவி எகிரி குதிச்சு போய்கிட்டே இருக்கும், பூமியில் ஒரு இடத்துல நிற்காத மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதை வந்து ஒரு க்ரைமாக தான் வந்து இந்த இந்த இது கேட்டை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது அந்த சன்னியாசிங்கள அதாவது ஃபேக்கர் மீன்ஸ் இயர் ஹோலி பர்சன், அதாவது செயின்ட்னு சொல்லுவாங்க, அவங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கூட இந்த இது வந்து செய்யும், கேட்டை வந்து அந்த வேலைகள்லாம் செய்யும். அதாவது இந்த ஸ்டான்ஸில் தான் மீனிங். இந்த ஸ்டான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த பூனையை வந்து நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் பார்க்கலாம், இல்லை வெளியில் ஸ்கை ஏர்னா ஸ்கையில் வந்து நீங்கள் வந்து கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காற்றுல கூட பறக்க முடிய கூட பறந்து போகிற மாதிரி கூட இந்த கேட் வந்து இருக்கும். ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு பூனை, அதை பார்க்குறதுக்கு உருவம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப உயரமாக வெரி டால் உயரமாக இருக்கும், அதே சமயம் வந்து ஒல்லியாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா அதோட கண்கள்லாம் வந்து ஃபுல்லாக உள்ளே ஒடுங்கி போன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த பூனை வந்து இருக்கும். அதை பார்த்தவொடனே இது இந்த போன இதுதான் அப்படிங்கிற அடையாளம் காண முடியக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த பூனை பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் அதோட தாட்டில் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது அதோட ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட கோட், அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அழுக்கோட தூசோட தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட விஸ்கஸ் ஃபுல்லாக எதுவுமே விஸ்கஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மீசமாக இருக்கக்கூடிய அந்த திங் அது ஃபுல்லாக என்ன அப்படின்னா
சீவாத மாதிரியே இருக்கும், அதில் தலையை அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும், அதாவது ஒரு பாம்பு செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த லைனில் லைக்குன்னு வந்திருக்கிறதுனால அதாவது அந்த ஸ்னேக்ஸோ ஸ்னேக்கு என்ன செஞ்சிரு கேட் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பாம்பு நெளிகிற மாதிரி நெளியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால சிமிலிங்கிற ஃபிகரா ஸ்பீச் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அது பார்க்குறது தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் தூங்காது, நம்மளோட பயங்கர அலர்ட்டாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மக்காவிட்டி மக்காவிட்டி மாதிரி எந்த ஒரு பூனையும் வந்து கிடையவே கிடையாது. அது ஒரு பேய் மாதிரி செய்கிற வேலை எல்லாம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, பேய் மாதிரி தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு நம்ம வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீதிகளில் ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஆனால் ஏதோ ஒரு க்ரைம் பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பூனை இருக்காது, ஆனால் கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சது அந்த பூனையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் ஹி இஸ் அவுட் வெளியே ரெஸ்பெக்ட், வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப பவ்யமாக நல்ல பூனை மாதிரியே இருக்கும், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது செய்கிற வேலைகள் எல்லாமே பயங்கர என்ன சொல்கிறது சீட் பண்ணுற வேலைகள் தான் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்காட்லாண்ட் போலீஸ் வந்து அந்த ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும், அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னா, ஆனால் அந்த பிரச்சனை நடந்திருக்கும், ஆனால் அந்த பிரச்சனை நடந்தது கொண்டான எவிடன்ஸ் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த கேட் வந்து அங்கேருந்து காணாமல் போயிடும். அப்படி தொலாகும் போது அந்த இடத்துல ஏறி அந்த ஏரியாவில் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன வேலைகள்லாம் செய்யும் அப்படின்னா, ஜுவல் கேஸை வந்து தூக்கிட்டு போயிடும், மில்க்கு காணாமல் போயிருக்கும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டாக் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக கடிச்சு பிரச்சனை பண்ணி வச்சிரும், அங்கே க்ரீன் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கிளாஸை ஃபுல்லாக உடச்சி வச்சிரும், உட்டன்ஸ் உட்டன் ட்ரலீஸ்னால் உட்டன் உட்டன் பாரில் வந்துச்சுன்னா அதையெல்லாம் ஃபுல்லாக உடச்சி வச்சிரும். ஸோ அது எல்லாமே செஞ்சு வச்சிரும். ஆனால் அந்த வேலையை பார்க்கும் யார் செஞ்சாங்கன்னு பார்க்க போனோம் அப்படின்னா, அந்த கேட்டு தான் செஞ்சுருக்கோம், மேக்காவெட்டி தான் செஞ்சுருக்கோம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, அந்த கேட்டை வந்து யாருனாலையும் பிடிக்க முடியாது. ஃபாரினா அந்த மாதிரி ஃபாரின் ஆஃபீஸ் அவங்களோட திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும், ஒரு பேப்பர் இருந்துச்சுனாலோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் இருந்துச்சுனாலும் எது இருந்துச்சுனாலும் விடாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பூனை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பூனையோட ஆக்டிவிட்டீஸ் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎஸ்எல்ஏன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 ஸ்டாண்ட்ஸில் பார்ப்போம். அப்புறம் அந்த பூனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்டேர் ஸ்டேர்னா படிக்கட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும், பட் அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி தான் இருக்கும். அது ஒரு இடத்துல அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தூரம் மைல் வே போயிட்டு நின்று தப்பிச்சு ஓடிடும். அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் அது ரெஸ்ட் எடுக்கும். எப்படி ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும், அதில் தம்ஸ் அப் ஃபுல்லாக என்ன செய்யும் அப்படின்னா ஃபுல்லாக லிக் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா, அங்கேயும் ஒரு காம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி எல்லா இடங்களையும் பார்க்கும். அதில் பார்வையே பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்ச்சிகரமாக செய்கிற மாதிரியே என்ன அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற எந்த பூனையும் அந்த மாதிரி செய்யாது, ஆனால் இந்த பூனை இந்த மெக்காவிட்டி என்ன செய்யணும், பயங்கர ஒரு என்ன சொல்கிறது தந்திரமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எந்த குற்றம் வந்து ஏதாவது நடக்குது, க்ரைம் நடக்குது அப்படின்னா, அந்த க்ரைம் நடந்திருக்கும், ஆனால் என்ன அப்படின்னா அந்த மெக்காவிட்டி வாஸ் இன் தேர், அந்த மெக்காவிட்டிங்கிற கேட் வந்து இருக்கவே இருக்காது. அதுக்கு ஈக்குவலாக உண்மையிலே சொல்ல போனால் யாருன்னா, மங்கோ ஜெர்ரி, கிரிடில் போன், ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஏஜென்ட் அதாவது பூனையோட மெக்காவிட்டியோட ஏஜென்ட் யாருன்னா இந்த 2 கேரக்டர்ஸ், கிரிடில் போன் அண்ட் மங்கோ ஜெரி, இது ரெண்டுமே. ஸோ அது ஒரு அதோட ஏஜெண்டாக இருக்கிறதுனால அந்த கேட்டை யார் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ரெண்டு பேர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அதோட செயல்கள் பார்த்தா அப்படின்னா, ஒரு நெப்போலியன் வந்து செய்கிற மாதிரி ஒரு வீரதிர செயல் மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோட வீடியோஸ் அடுத்து போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.